தான் கட்சியில் சேர்ந்து பதினெட்டு வருடங்கள் ஆகியும் நாடாளுமன்ற உறுப்பினராக எனக்கு இன்னமும் தகுதி இல்லையா என காங்கிரஸ் மீது நடிகை நக்மா கோபமடைந்துள்ளார் தமிழ்நாடு மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் என பதினைந்து மாநிலங்களில் ஐம்பத்து ஏழு இடங்களுக்கான மாநிலங்களவை தேர்தல் ஜூன் பத்தாம் தேதி நடைபெறவுள்ளது காங்கிரஸ் பாரதிய ஜனதா உள்ளிட்ட தேசிய கட்சிகள் வேட்பாளர்கள் பெயரை அறிவித்து வருகிறது குறிப்பாக மாநிலங்களை உறுப்பினர்களை குறிப்பிட்ட விகிதத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்பதால் அறிவிக்கப்படும் வேட்பாளர்களுக்கு பதவி உறுதியாகும் அந்த வகையில் காங்கிரஸ் கட்சி சத்தீஸ்கர் ஹரியானா கர்நாடகா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கான பத்து பேர் கொண்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது இதில் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை இருப்பிடமாக கொண்டுள்ள நடிகை நக்மா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநிலங்களவை வேட்பாளருக்கு தன்னுடைய பெயர் அறிவிக்காததால் கடும் அதிருப்தியை டுவிட்டரில் வெளிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இரண்டாயிரத்தி மூன்று இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் தன்னை மாநிலங்களவையில் சேர்த்துக் கொள்வதாக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி தனிப்பட்ட முறையில் தன்னிடம் உறுதி அளித்ததாகவும் ஆனால் அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை இருப்பினும் பதினெட்டு ஆண்டுகள் கடந்த பின்னரும் தனக்கு இப்போது வரை வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று தெரிவித்தார் மேலும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாநிலங்களவை உறுப்பினராக இம்ரான் அறிவிக்கப்பட்டுள்ளார் அவரை விட தான் தகுதி குறைந்தவரா என ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளார் ஏற்கனவே நடிகை நக்மாவுக்கு காங்கிரஸ் பல்வேறு பொறுப்புகளை வழங்கியுள்ளது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மகிலா காங்கிரஸில் பொதுச் செயலாளர் நியமிக்கப்பட்ட நக்மா தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு பொறுப்பாளராக நியமனம் செய்யப்பட்டார் ஆனால் உட்கட்சி பூசல் காரணமாக நியமிக்கப்பட்ட சில மாதங்களே நீக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு மும்பை மாநகரத்தின் துணைத் தலைவராக நடிகை நக்மா உள்ளிட்ட ஆறு பேர் நியமனம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது